சன்னி லியோன், சதீஷ், தர்ஷா குப்தா, ஜிபி முத்து நடிச்சிருக்கிற படம் தான் ஓமை கோஸ்ட். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்துல தான் நடந்துச்சு. இந்த விழால நடிகர் சதீஷ் பேசுறப்போ மும்பைல இருந்து சன்னி லியோன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எப்படி ஆடை அணிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு, தர்ஷா குப்தா. அவங்கள பாருங்க. சன்னி லியோன் எப்படி நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்காங்கன்னு சதீஷ் பேசியிருக்காரு. அதாவது தர்ஷா குப்தா கவர்ச்சியா ஆடை அணிந்து வந்ததாகவும் அது கலாச்சாரத்துக்கு ஏற்றது இல்லைன்னு சதீஷ் சொல்லியிருக்காரு. இது பத்தி பாடகி சின்மயி, இயக்குனர் நவீன்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆடை எப்படி உடுத்துவது என்பது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சமூக வலைதளங்கள்லயும் நடிகர் சதீஷ்க்கு எதிராக பலரும் குரல் கொடுத்துட்டு வராங்க. இது ரொம்ப பெரிய சர்ச்சையான நிலையில நடிகர் சதீஷ் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, தர்ஷா குப்தா என்கிட்ட வந்து பாருங்க, நான் சன்னி லியோனை விட கவர்ச்சியா ஆடை அணிஞ்சு வந்திருக்கேன், அவங்க எப்படி வராங்கன்னு பாப்போம்னு சொன்னாங்க. ஆனா சன்னி லியோன் பட்டு புடவையில வந்ததை பார்த்த தர்ஷா குப்தா அப்செட் ஆகிட்டாங்க. என்கிட்ட வந்து இவங்க எப்படி வந்திருக்காங்க, நான் எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க, நான் அப்செட் ஆன விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அதை மேடையில சொன்னேன், மற்றபடி நானாவே எதுவுமே சொல்லல. ஆனா இதுக்கு பாடகர் ஸ்ரீனிவாஸ், இயக்குனர் நவீன், பாடகி சின்மயி, டாக்டர் ஷர்மிலான்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. பெண்கள் என்ன ஆடை அணிய வேண்டும் என்பது அவங்களோட உரிமைன்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற மாதிரியே ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த ஆடை அணிவது என்பது அவங்களோட தனிப்பட்ட உரிமை என்பதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த விழால புகைப்பிடிக்க வேண்டாம், குடிக்க வேண்டாம்னு நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.